வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு வந்து மேஜராக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்சஸ் என்னதுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எப்படி வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறது பர்சனல் லைஃபோட அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு அது ஒரு கஷ்டமாகவே இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுவேன், நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, லேர்ன் பண்ணணும். என்ன லேர்ன் பண்ணணும்? நோஸ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட இப்போ நிறைய உங்களோட லிஸ்ட்டில் வந்து நிறையா ஒர்க் இருக்குது, நிறைய இப்போ 5 to 6 ஒர்க்ஸ் வந்து இந்த வீக்குக்கு ஃபுல்லாகவே இருக்குது, அப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள், டைரெக்டாக போய் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால தான் பிரச்சனை, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையே வந்து பொலைட்டாக வேறு விதமாக வந்து நம்ம சொல்ல கற்றுக்கொடணும். இன்ஸ்டெட் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த டாஸ்க்லாம் எனக்கு ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு, இதுக்கு என் டேட் வந்து இந்த டேட்டு, நான் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாமா, இல்லை நான் எப்போ ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ண கற்றுக்கோங்க. சிம்பிளி வந்து அசைன் பண்ண நிமிஷம் வந்து பேசாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிடும், நிறையா வேலை இருக்குது நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்ம மைண்டு ஃபுல்லாக தூங்கும் போது முத கொண்டு அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் கேளுங்க, ப்ரியாரிட்டரைஸ் பண்ணுங்கள் உங்கள் டாஸ்க்கை வந்து எது வந்து முக்கியமான டாஸ்க், இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும், இல்லை இந்த காலை வந்து நம்ம நாளைக்கு கூட அட்டன் பண்ணிக்கலாம், இந்த கால் இன்றைக்கி அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட டாஸ்க் லிஸ்ட்டை ப்ரியாரிட்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த டாஸ்க்கை இப்போ 1 hour கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் எடுக்குது சில விஷயம் பண்ணுறதுக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உடனே கனெக்ட் பண்ணுவோம் கொலீக்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸை வந்து கேளுங்க, நீ எப்படி இந்த டாஸ்க் வந்து பண்ணுற, உனக்கு வந்து டைம் எவ்வளோ ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சம் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அட்வைஸ் கேட்டால் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க, சீக் ஹெல்ப், ப்ரியாரிட்டரைஸ் யுவர் டாஸ்க், தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹாபி. மெயினாக வந்து உங்களோட ஒர்க்குக்கும் உங்களோட ஹாபிக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் பர்சனல் லைஃபோட அருமை என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஹாபி வந்து செட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஹாபி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது, எனக்கு வந்து அந்த கால் இருக்குது, எனக்கு வந்து இந்த கால் இருக்குது, ஸோ நான் வந்து ஃபுட்டை வந்து இப்போ என்னால் சாப்பிட முடியாது. யூஸ்வல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 1 o'clock வந்து லஞ்ச் டைமாக இருக்கும், இல்லை 1:30 லஞ்ச் டைமாக இருக்கும். ஸோ இந்த கால்ஸ் இருக்குது, நான் இப்போயே அட்டன் பண்ணி தான் ஆகணும், என் மேனேஜர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணுவாங்க. அது பார்த்தா 1 hour பிளான் பண்ணது கூடவே கொஞ்சம் நேரம் போகும். ஸோ 3:30, 4 ஆகிடும் லஞ்ச் சாப்பிட. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மார்னிங் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு எவ்வளோ டைம் கேப்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றோம். இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது, சுகர் லெவல் டிஃப்ரெண்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸை வந்து நம்மளே உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் நீங்கள் வந்து சொல்லுங்கள், அந்த டைமில் கால் ஸ்கெடியூல் ஆச்சுன்னா நத்திங் ராங், யூ ஜஸ்ட் டெல் தம் இந்த காலை வந்து ஒரு 20 minutes லேட்டாக வச்சுக்கலாமா, பிகாஸ் இது வந்து என்னோட லன்ச் டைம், நான் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறோம், 20 to 25 minutes லன்ச் சாப்பிட, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பனாக பேசி லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, வெக்கேஷன் டேஸ். நிறைய பேருக்கு வந்து வெக்கேஷன் டேஸ்னால் என்ன, நம்ம எங்கேயாச்சும் போனால் தான் வெக்கேஷன், நான் எங்கேயும் போகல அதனால் வந்து வெக்கேஷன் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணலை, இல்லை அந்த வெக்கேஷன்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி அதை வந்து கிளைம் பண்ணால் எனக்கு வந்து கேஷாக கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், மோர் தென் 10 hours அந்த மாதிரி வந்து நம்ம வேலைக்கு தான் நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒர்க்குக்கு ஹெல்த் முக்கியம், ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அந்த ஒர்க்கே நம்மளால் பண்ண முடியும். அதனால வந்து கண்டிப்பாக வந்து வெக்கேஷன் எடுங்க, எங்கேயும் போகலட்டினாலும் பரவாயில்ல, அது உங்களோட டைமாக உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த வெக்கேஷன் டேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.